திருச்சிற்றம்பலம் ஆடும்பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே. திருச்சிற்றம்பலம் சக்கரவர்த்தி தவராச யோகி எனும் மிக்க திருமூலனருள் மேவுநாள் என்னாளோ. திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி, என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரானாய் போற்றி, பராயித்துறை மேவிய பரணே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, அண்ணாமலையமண்ணா போற்றி, கண்ணாரமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அருகர. திருச்சிற்றம்பலம் அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெரும் கருணையினாலே அருள்மிகு கமல விநாயகர் சத்சங்கத்தின் சார்பாக நிகழ்ந்து வருகின்ற இந்த அற்புதமான திருமந்திர ஞான வேள்வியிலே ஏழாம் தந்திரத்தை நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகின்ற பாங்கிலே இன்றைய தினம் சமாதி கிரியை என்பது பற்றி சில செய்திகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. பூரண குகை நெறி சமாதி என்பது பற்றி யோக நிலையிலே அடியார்கள் சமாதி என்று சொல்லக்கூடிய சூட்சம யோகத்தினுடைய நிறைவாக அந்த நிலையிலே நின்று பிறகு ஞானத்தை அவர்கள் தலைப்பட்டு ஞானத்திலே வளர்ச்சி அடைகின்ற பொழுதும் இந்த யோகத்தை விடாமல் யோக சமாதியிலே வந்து நின்று அவர்கள் தங்களுடைய ஞான பயிற்சியை நிறைவு செய்து கொள்வார்கள் என்று திருமூலர் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். படிமுறை வளர்ச்சியிலே ஆன்மா சிவத்தை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறது. நம்முடைய சைவ நெறியினுடைய அடிப்படை கொள்கையே நம்முடைய பயணம் எதை நோக்கி என்பதுதான் உண்மையான வாழ்க்கையினுடைய குறிக்கோள். அப்படி பயணமானது சிவத்தை நோக்கி செல்லுகின்ற பயணமாக இது அமைவதாகத்தான் அருளாளர்கள் சான்றோர்கள் எல்லோரும் கருதுவார்கள். ஆனால் அந்த குறிக்கோளை அந்த சிவத்தை அடைகின்ற அந்த பயணத்திலே தெளிவு இல்லாத காரணத்தினாலே இந்த பயணத்திலே பல தடங்கல்கள் இடைவெளிகள் ஏதாவது ஒரு ஊருக்கு போகணும்னா அந்த ஊருக்கு உரிய வழி தெரியணும், அந்த உரிய வழியில் செல்லுகிற பொழுது தடங்கள் இல்லாமல் போகணும், நமக்கு அழைத்து செல்லுகிற வாகனம் சரியாக இருக்கணும், இந்த மாதிரி பல்வேறு சாதனங்களை துணை கொண்டு தானே ஒரு ஊருக்கு போய் சேர்கிறோம். எங்கே கிளம்பி போகிறோம் ஊருக்கு போகிறோம்னா ஊருக்கு போகிறதுக்கு நமக்கு அந்த பயணத்தை நிறைவேற்றுவதற்கு பல்வேறு சாதனங்கள் வேண்டப்படுகிறது. அப்படித்தான் இந்த வாழ்க்கை என்று சொல்லுவதெல்லாம் எதை நோக்கி அப்படின்னா சைவம் ஒரே வழியை ஒரே ஒரு செயலைத்தான் சொல்லுகிறது. நமக்கு குறிக்கோள் சிவம், அதை அடையணும், அவ்வளோதான், அதுதான் நோக்கம். பயணம் டெஸ்டினேஷன், சென்று சேர வேண்டிய இடம் சிவம், அவ்வளோதான். அதனால தான் தற்பரம் கண்டுள்ளோர் சைவ சித்தாந்தரே என்று திருமூலர் சொல்லுவார். குறிக்கோளை தவிர வேறு எந்த நினைவும் இல்லாமல் இருக்கிறவர்கள்தான் இந்த சைவ சித்தாந்திகள் என்று அவர் தெளிவுபட சொல்கிறார்.
சைவ சித்தாந்தம் படித்தவங்களாம் சைவ சித்தாந்தம்னு அவர் சொல்லவே இல்லை. அதில் நான் நல்லா படித்து பார்த்தேன். சைவ சித்தாந்தர் அல்லது சைவ சித்தாந்தினா சைவ சித்தாந்த நூல்களை படிக்கிறவர் அப்படின்னு இருக்குமான்னு பார்த்தேன். அதை பற்றி ஒன்றுமே சொல்லலை. தற்பரம் கண்டுள்ளோர் சைவ சித்தாந்தரே, அதுதான் திருமூலர் வாக்கு. தற்பரம் கண்டுள்ளோர் என்றால் தான் சென்று சேர வேண்டிய இடம் சிவம் என்று உணர்ந்தவர்கள் சைவ சித்தாந்தர்கள். எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கார் பாருங்க. இதை விட என்ன தெளிவாக சொல்ல முடியும்? சென்று சேர வேண்டிய இடம் எது அப்படின்னு இப்போ நம்ம வீட்டை விட்டு கிளம்பும்போது ஒருத்தர் கேட்டால் ஐசிஎஃப் சென்று சேர வேண்டிய இடம் அப்படிதான் கேட்டு சொல்லுவோம். சொற்பொழிவு முடிஞ்சிருச்சு, கேட்குறாரு சார் எங்கே போக போகிறீங்க இப்போ அப்படின்ட்டு. சென்று சேர வேண்டிய இடம் எது அப்படின்னு கேட்குறாரு. அப்போ என்ன சொல்லணும்? கஷ்டமாக இருந்தாலும் வீடுன்னு தான் சொல்லி ஆகணும். வேற எங்கே போகிறது ராத்திரில இல்லையா? அப்போ சென்று சேர வேண்டிய இடம் நமக்கு தெளிவில்லாமல் இருக்குமானால் நம்மகிட்ட ஏதோ ப்ராப்ளம் இருக்குதுன்னு அர்த்தம். அதே போல் இந்த வாழ்க்கையில் எது சென்று சேர வேண்டும் அப்படிங்கிற தெளிவு. பல நாய் கழிந்த நாளும் பனிமலர் கோதை மார் மேல நாய் கழிந்த நாளும் மெலிவொடு முப்பு வந்து கொல நாய் கழிந்த நாளும் குறிக்கோள் இல்லாது கெட்டேன். குறிக்கோளே தெரியாம போயிடுச்சப்பா வாழ்க்கைன்னு. பல நாய் கழிந்த நாளும் பனிமலர் கோதை மார் மேல நாய் கழிந்த நாளும் மெலிவொடு மூப்பு வந்து கோல நாய் கழிந்த நாளும் குறிக்கோள் இல்லாது கெட்டேன். குறிக்கோள் இல்லாது கெட்டேன். எதற்காக இந்த வாழ்க்கை என்று தெரியாமல் ஒருவர் இருப்பாரே ஆனால், என்ன சார் பஸ்ஸில் ஏறி உட்கார்ந்துருக்கீங்களே, எங்கே சேலம் போக போகிறீங்களா? இல்லை திருச்சி. இன்னும் சேலம் பஸ்ஸில் உட்கார்ந்துருக்கீங்க, இதுதான் காலியாக இருக்குது. எவனாவது காலியாக இருக்குங்கிறதுக்காக அந்த பஸ்ஸில் ஏறுவானா? போய் சேர வேண்டிய இடம் பார்த்து இல்லை போகணும் அந்த பஸ்ஸில். ஆ, வாழ்க்கையில் நாம் நிறைய பிரச்சனை இருக்குது சார்னு சொல்கிறாங்க. யார் கேட்டாலும் நிறைய ப்ராப்ளம் சார், வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் சார் அப்படிங்கிற பிரச்சனைகள் அது நிறைய இருக்கு. ஒவ்வொருத்தரும் கேட்டால் நிறைய பிரச்சனை வச்சுருக்காங்க. அவங்களுடைய ஒரு தத்துவம் என்ன அப்படின்னு கேட்டால் அவங்க எப்போ பார்த்தாலும் பிரச்சனையாக இருக்குது சார் லைஃபு அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க. சார் என்கிட்ட வாழ்க்கையில் பிரச்சனையே இல்லைன்னு சொல்கிறவங்களே கிடையாது. ஆனால் அந்த ஒரு அடிப்படையை நாம் பார்த்தோம்னா நம்முடைய குறிக்கோள் தப்பாக இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனைகள் இவ்வளவு வருதுங்கிறத நாம் ரியலைஸ் பண்ணுறதுக்குள்ளேயே லைஃப் கிட்டத்தட்ட முடிஞ்சு போகணும். குறிக்கோள் மட்டும் நமக்கு சரியாக தெரிஞ்சு இல்லை. நான் எதிரையோ படித்தேன், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு டைவர்ஸ் போனாங்களாம் மேஜிஸ்ட்ரேட்டை. அவர் அந்த டைவர்ஸ் மேஜிஸ்ட்ரேட் எல்லாத்தையும் விசாரித்தார். பார்த்துட்டு எல்லாம் சரி, உங்களுக்கு மூணு குழந்தை இருக்குதே எப்படி பிரிச்சுக்குவீங்க அப்படின்னு கேட்டிருக்கார். ஒருத்தர் பார்த்துருக்காங்க, பிடிச்சிருக்காங்க, கொஞ்சம் நாங்கள் கன்சல்ட் பண்ணிட்டு வரோம் சார்னு போயிட்டாங்களாம். ஏதோ வாட்ஸ்அப்பில் தான் பார்த்துச்சேன். அப்புறம் போய் கொஞ்ச நாளைக்கு கன்சல்ட் பண்ணிட்டு அப்புறம் திரும்ப அங்கேருந்து வந்தாங்களாம். என்ன முடிவு பண்ணீங்கன்னு கேட்டிருக்கார். நாங்கள் ஒரு வருஷம் கழித்து வரலான்னு முடிவு பண்ணோம். ஏன்னா அப்போ மூணு நாலாயிரம் ப்ராப்ளம் இல்லை அப்படி. அப்போ பிரிக்கிறது அப்படின்ட்டு இருக்காங்க. அவர் சொன்னார் சரி போயிட்டு வாங்கன்ட்டார். இப்போ பிரச்சனை சால்வ் ஆகிடுச்சுன்னு தானே நினச்சோம். இல்லை, அந்த குழந்தை பிறக்கும்போது ரெட்ட குழந்தையாக பிறந்துதான். அப்போ நல்லா தெளிவாக தெரியுது, பிரச்சனைகளோடையே தான் வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கோம். எப்போவுமே தீரப்போகிறது கிடையாது.
ஆகையினாலே நாம் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள்னு சொல்லுகிறோம். திருமண பக்கம் பிரச்சனைகள், இந்த பக்கம் பார்த்தா பிரச்சனை, வீட்டில் பார்த்தா பிரச்சனை, ஆஃபீஸில் பார்த்தா பிரச்சனை. நாம் பார்க்குற ஆங்கிள் தப்பு, அதில் தான் நாம் மிஸ்டேக் பண்ணிடுறோம். அதை இதை தெளிவுபட சொல்லுகிறார் திருமூலர். எப்போ ரொம்ப அழகாக சொல்லுவார், மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னா பறக்கிற பறவைகள் எல்லாம் திணறும், எல்லா பறவையும் திணறும். எந்த கூட்டுக்கு போகலாம், எதில் போய் ஒழிஞ்சிக்கலாம், எந்த மாடத்தில் ஒழியலாம் அப்படி எல்லா பறவையும் அதது தவிக்கும், எல்லாம் போய் அலையும். ஆனால் இந்த கருடன் மட்டும் என்ன பண்ணோம், அந்த மேகங்களுக்கு மேலே போயிடும். இப்போ மேகங்களுக்கு மேலே போனதுனால அது ஒன்று தான், மழையை பற்றி கவலைப்படாதது. நாம் பிரச்சனைகளுக்குள்ளேயே இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனைகள்லேருந்து எங்கே ஓடுறது, எங்கே வருது அப்படின்னு தவிக்கிறோம். பிரச்சனைகளுக்கு மேலே ஒரு பொருள் சிவம்னு இருக்கு, அந்த சிவத்திட்ட நாம் போயிட்டோம்னு வச்சுங்களேன், எல்லா பிரச்சனையும் கீழே இருக்கும். இதுதான் சிக்கல். அப்போ நாம் பிரச்சனைகளுக்குள்ளேயே கிடந்து உழன்று அவற்றை தீர்க்கணும், அது சரியாகணும் அப்படின்னு நினச்சா அது எல்லோரும் நினைக்கிறாங்க. என்ன நினைக்கிறாங்க, இந்த பிரச்சனை தீர்த்தணும், அந்த பிரச்சனையை தீர்க்கணும், அந்த பிரச்சனையை தீர்க்கணும், இந்த பிரச்சனை. எவ்வளோ வேகமாக பிரச்சனையை தீர்க்கிறியோ அவ்வளோ வேகமாக பிரச்சனை புதுசாக உருவாகும். எவ்வளவு வேகமாக பிரச்சனைகளை நாம் எதிர்கொள்கிறோமோ அவ்வளோ வேகமாக வரத்தான் செய்யும். இந்த தத்துவத்தை புரிந்தவர்கள் தான் யோக சமாதிக்கு போகிறவங்க. யோக சமாதியில் போகிறவர்களுக்கு அவர்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. இப்போ நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள், பிரச்சனை இருக்கிறவங்களால் எப்படி யோகம் செய்ய முடியும்? இப்போ யோகத்தில் யோகம் என்கிற நிலையும் அல்லது யோகத்தில் கிரியைங்கிற நிலையை கூட சொல்கிறேன். எப்போ வந்து நமக்கு இந்த பிரச்சனைகள்லாம் முடிஞ்சு எப்போ வந்து மனசை நிலைநிறுத்தி எப்போ யோகத்தில் யோகம் போகிறது இல்லையா? அதெல்லாம் இந்த இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் ஆனால் நான் போகிறேங்கிறதெல்லாம் நடக்காது. மிகப்பெரிய யோகி துறவில் இருக்கிறவன் கிடையாது, இல்லறத்தில் இருக்கிறவன் தான் மிகப்பெரிய யோகியாக விளங்குகிறான். இல்லறம் என்பது யோகத்திற்கு எதிரானது அல்ல. யோகம் என்பது, அதனால தான் சொன்னார், வேறு யாரையும் அப்பர் சாமிகள் துறவிலே நின்னவர். ஆனால் சுந்தரமூர்த்தி சாமிகளை சொல்கிறார், நீத்தாரும் தொடர்வரிய நெறி நின்றார்னு சொன்னார் அவரை செய்வி சேர்க்கிறார். அப்போ என்ன காரணம்னா, துறவு இல்லறம் என்பதெல்லாம் யோகத்துக்கு ஒரு எந்த விதமான தடையோ அல்லது துணையோ அல்ல. எல்லாம் இருந்தும் எதுவும் இல்லாது போல் இருப்பார்கள், எதுவும் இல்லாமலும் எல்லாம் இருப்பது போல இருப்பார்கள். ஒன்றும் இருக்காது, உலகம் முழுவதும் தன்னுடைய காலுக்கு கீழே இருப்பது போல இருப்பார்கள். உலக ஒரு ஒரு 5 பைசா கையில் இருக்காது, ஒரு 10 பைசா கையில் இருக்காது. உலகம் முழுவதும் தன்னுடைய சொத்து போல அவர்கள் விளங்குவார்கள். அதுதான் அந்த சிவத்தை அடைந்து சிவத்தையே பொருளாக கொண்டவர்கள் உலகம் முழுவதும் தம்முடைய உடைமை பொருளாக கருதுகின்ற அந்த உயர்ந்த நிலை அவர்களுக்கு வந்துடும். அவர்களுக்கு எந்த பொருளும் துன்புறுத்தாது. அவர் இடுக்கனுக்கு இடுக்கன் செய்வார், துன்பத்திற்கு துன்பம் தருகிறவர்கள் அவர்கள். ஆகையினாலே இந்த யோக சமாதியில் இருந்து அவர்களுடைய நோக்கமெல்லாம் யோக சமாதி நிறைவு பெற்று ஞானத்தில் போயிட வேண்டும் என்பதுதான். யோக சமாதி நிறைவு பெற்று பிறகு ஞானத்தில் சரியை, ஞானத்தில் கிரியை, ஞானத்தில் யோகம், ஞானத்தில் ஞானம் என்கிற அந்த நிலை எய்த வேண்டும் என்பதற்காக யோக சமாதி நிறைவு பெற்று அவர்கள் ஞான பிழம்பாக திரிவார்கள், ஞான பிழம்பாக திரிவார்கள்.
இந்த யோகத்தில் சமாதி கூடி ஞானத்திற்கு போனவர்கள் கூட ஞானத்திலே இருக்கிற பொழுது பிரபஞ்ச தொடர்பு வந்துவிடக்கூடாது என்பதற்காக நேத்தே சொன்னேன், யோக சமாதி வந்து அவர்கள் செல்வார்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். நேத்தே தினம் நம்ம பார்த்தோம். அப்போ இந்த யோக சமாதியிலே இருக்கிற பொழுது நம்ம முத முதல்ல பார்க்கிற பொழுது சொன்னோம், யோகத்தில் சமாதியில் உடல் விடுகிற பொழுது அந்த உடலானது அவர்கள் அந்த உடலை விட்டு நீங்கிய பிறகு அவர்களுடைய நிலை எவ்வாறு இருக்கும், அவர்கள் எங்கே செல்வார்கள், அவர்கள் வளர்பிறையிலே தான் உடலை விட்டு நீங்குவார்கள் என்றெல்லாம் பல்வேறு செய்திகளை நாம் பூரண குகநெறி சமாதியில் அவர் சொன்னதை நாம் பார்த்தோம். இப்போ அவர் முக்கியமாக என்ன சொல்ல விரும்புகிறார்னா, உடல் அந்த உயிரானது சமாதியிலே இருக்கிற பொழுது இந்த உடலை விட்டு உயிரானது நீங்குமானால் அவர் அந்த யோக சமாதியிலேயே அந்த உடலானது அவர் விட்டு செல்வாரே ஆனால் அந்த உடல் என்ன செய்வது, இதுதான் இந்த சமாதிக்கிரியை முழுக்க. இந்த சமாதிக்கிரியை என்று சொல்லுகிற பொழுது சாமி என்ன சொல்லுகிறார், திருமூலர் என்ன சொல்லுகிறார், எவ்வளவோ சிறப்பாக கட்டப்பெற்ற பல்வேறு விதமான கலைஞர்களை கொண்டும் பல்வேறு விதமான நிலைகளை கொண்டும் பல்வேறு விதமான ஆகம நெறிகளை பின்பற்றியும் கட்டப்பட்டதாக இருந்தாலும் கூட அந்த கோயில்கள் ஒரு சமாதி நிலை அடைந்த ஒருவருடைய உடலுக்கு சமமாகாது என்று சொல்லுகிறார் நம்முடைய திருமூலர். எனவே அப்படி அரிதில் கிடைத்த மிக மிக அரிதாக கிடைக்கின்ற ஒரு கோயில் சமாதி நிலையிலே இருக்கிறவருடைய உடல். சமாதி இருக்கிற பொழுதே சிலருக்கு உடல் விட்டு நீங்குகிற அந்த தன்மை வந்துவிடும். அப்படி உடலை விட்டு அவர்கள் நீங்கினார்கள் ஆனால் அந்த உடலை என்ன செய்ய வேண்டும் என்று ரொம்ப தெளிவாக எழுதுகிறாரு திருமூலர். அந்த உடம்பை எப்படி பாதுகாக்கணும், என்ன செய்யணும், அதற்கு எப்படி மரியாதை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். இப்போ இதுதான் இந்த பகுதி முழுக்க சொல்லியிருக்கிற செய்தி சமாதிக்கிரியையில். என்னரு ஞானியின் உடல் எரித்தாவிடில் என்னரு ஞானி உடல் எரித்தாவிடில் அன்னல் தம் கோயில் அடல் இட்டது ஒக்கும். சமாதி நிலையிலே இருந்து உடலை நீத்து ஒரு உயிரானது சிவத்தை நோக்கி சென்ற பிறகு அந்த உடம்பை தப்பித்தவறி எரியூட்டிவிட்டால் எவ்வளவு பெரிய பாவம்னு சொல்கிறார். ஒரு சிவன் கோயிலுக்கு தீ வைத்ததற்கு சமானமாகும். அனல் தம் கோயில் அடல் இட்டது ஒக்கும் என்னரு ஞானி. என்னதற்கு அரிய பெருமையுடைய ஒரு ஞானி, எண்ணமில்லாத ஞானி, அப்படிப்பட்ட ஒரு ஞானியின் உடலை எரிதாவிடில், எரிதாவிடில்னா அந்த உடம்பிலே தீயை வைத்து விடுவோமே ஆனால் அல்லது தீக்கு இரையாக்கிவிட்டால். ஆகையினாலே அந்த ஞானியை அறிந்து ஞானியினுடைய உடலே கோயில் என்று உணர்ந்து சமாதியிலே இருக்கக்கூடிய அந்த உடலை, இப்போ தாய்மானவர் அப்படி தான் போய் கடைசியில் புதுக்கோட்டையில் ஒரு புளிய மரத்துக்கு அடியில் தான் அந்த யோக நிலையில் நின்று யோக சமாதி நிறைவாக போன
அப்போ அவர்களுக்கு சுற்றி இருக்கிறவர்களுக்கு தெரியாமல் அவர் இறந்துட்டார்னு கருதி அவருக்கு தீ முட்ட தலைப்பட்டார்கள். அதை உரிய நேரத்திலே தடுத்து அங்கே இருந்தவர்கள் அவருக்கு சமாதி எழுப்பினார்கள் என்று இந்த கடைசி காலத்தில் அவருடைய அந்த நிலை பற்றி பல்வேறு விதமான கருத்துக்கள் மாற்று கருத்துக்கள் எல்லாம் சொல்லப்பெறுகின்றன. ஞானியினுடைய உடம்பை பொறுத்த வரைக்கும் நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அவர் சமாதி நிலையில் இருக்கிற ஞானியாக இருப்பாரே, ஆனால் அந்த உடலை தப்பித்தவறி நாம் எரியூட்டி விட்டால் அதைவிட பெரும்பாவம் கிடையாது. ஒரு சிவன் கோயிலுக்கு தீ மூட்டியதற்கு அந்த பாவம் ஒக்கும். அது மட்டுமல்ல, மண்ணினில் மழை விழாது, மழை பெய்யாதுன்னார். பஞ்சமாம், பூமியில் பஞ்சம் வந்து விடும். அப்போ நாம் எவ்வளவு கவனமாக அவருடைய உடல் சிவன் கோயிலுக்கு ஒப்பாக சொல்லப்படுவது ஞானியருடைய ஞான சமாதி அல்லது யோக சமாதியினுடைய நிறைவிலே இருக்கிறவர்களுடைய உடம்பானது திருக்கோயிலுக்கு சமானமாக விளங்குவதனாலே அந்த உடம்பை நாம் எவ்வளவு கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். எண்ணரு மன்னரு இழப்பர் அரசே, பல அரசாங்கம் கவிழுன்னர், பல அரசாங்கங்கள் கவிழ்ந்து போய்விடும். அந்த ஒரு விளைவை ரொம்ப தீவிரமாக சொல்லுகிறார் நம்முடைய திருமூலர். அறியாமையினாலே செய்தாலும் சரி, அறிந்தே செய்தாலும் சரி, ஒரு ஞானியினுடைய அந்த உடலை அதை திருக்கோயிலாக கருதி, கிடைத்தற்கரிய ஒரு திருக்கோயில் சிவன் கோயில் கிடைத்தது என்று கருதி அதனை போற்றுதலே உரிய நிலையாக விளங்கும். தப்பித்தவறி அதை எரிவூட்டிவிடக்கூடாது என்று திருமூலர் சொல்லுகிறார். சமாதி கிரியையில் முக்கியமாக இப்படிப்பட்ட ஞானிகள் ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து அவர்கள் அங்கே சமாதி நிலையிலே இருந்திருப்பார்களேயானால், அல்லது ஆசிரமத்திலே இருந்து அவர்கள் சமாதி நிலைக்கு நிற்பார்களேயானால், அவர்களுடைய உடலை என்ன செய்ய வேண்டும், எவ்வாறு போற்ற வேண்டும், எவ்வாறு அதற்கு உரியவற்றை செய்ய வேண்டும் என்று தெளிவாக நம்முடைய திருமூலர் எழுதியிருக்கிறார் திருமந்திரத்தில். அதில் இந்த பகுதி தான் அடியார்கள் என்று சொல்லுகிற அந்த அடியார் பெருமை ஆரம்பித்து எல்லா விதமான பூசைகளையும் முடித்து அந்த யோகத்திலே இருக்கிறவர்கள் அப்படி ஒரு ஞானி அந்த மாதிரி சமாதி நிலையில் இருந்து அவர் உயிர் நீங்கி உடலை இங்கே விடுவாரே, ஆனால் அந்த உடல் இருக்கிறதே அதுதான் மிகச்சிறந்த கோயில், அது கிடைத்தற்கரிய ஒரு கோயில். புறத்தே நாம் ஒரு கோயில் கட்டி பிரதிஷ்டை செய்து அந்த கோயிலுக்குரிய சாநித்தியத்தை வரவழைப்பதற்காக நாம் செய்ய வேண்டுவது ஏகப்பட்டது இருக்க, இதுவோ சாநித்தியம் மிக்க பெருங்கோயிலாக இது வழங்கும் என்று அவர் குறிப்பிடுகின்றார். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், திருவாரூர் கோயிலுக்குள்ளே போயிட்டீங்கன்னு சொன்னால், ஆரூர் சாமி சுற்றி நிறைய கோயில்கள், ஆனால் அந்த கோயிலில் என்ன கோயில், எல்லாம் சமாதி கோயில்கள் தான். கோயில் உள்ளுக்குள்ளேயே திருவாரூர் உள்ளேயே போடுங்கன்னா, புற்றிடங்குண்டாரை சுற்றி கோயிலுக்குள்ளே இவ்வளவு கோயில்கள் இருக்கிற ஒரு கோயில் திருவாரூர் தான். அத்தனை கோயிலும் பார்த்தீங்கன்னா சிவலிங்கம் இருக்கும், ஒரு ஒரு பேர் இருக்கும் அதுக்கு. இன்னும் சில கோயில்கள் போடுங்கன்னா, அந்த சிவன் கோயில் என்பது இப்போ நாம் வந்து அதில் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிற சிவனுக்கு ஒரு பேர் சொல்லி அது சிவலிங்கம்னு வச்சுருப்பாங்க, ஆனால் அதை கேட்டால் அது சமாதி கோயிலாக இருக்கும். இப்படி தவ நிலையிலே யோக நிலையிலே நிறைவடைந்தவர்களை அப்படியே அந்த சமாதி நிலையிலே அவர் வைத்திருப்பார். அதையும் சொல்லுகிறார் சாமி, அந்தமில் ஞானி, அந்தமில்லாது அவருக்கு எப்பவும் அந்தம் கிடையாது, அந்தமில் ஞானி அருளை, அந்த அருள் என்று சொல்லக்கூடியதை நோக்கீடில் அவங்க இந்த அருளானது பெற்று விடுவார்களே ஆனால், அதாவது இந்த சாயுச்சியத்தை அடைந்து விடுவார்களே ஆனால், அந்த உடல் தனை குகையில் இருத்தி,
அந்த உடலை ஒரு குகையிலே இருத்தி அதனை போற்றுதல் வேண்டும். எந்த சமாதியிலே அவர் தன்னுடைய உடலை நீத்து உயிரை சிவத்தோடு கலந்ததோ அந்த உடல் எப்படி பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்கு அந்த உடல் பாதுகாக்கப்படுகிற இடத்திற்கு குகை என்று குறிப்பிட்டார். இப்போ குகைன்னா நம்ம மலையில் இருக்கிற குகைன்னு நினச்சக்கூடாது. குகை என்பதை ஒன்று நிர்மாணித்து அந்த குகையிலே அவரை நாம் அங்கே அந்த உடம்பு என்னென்னு செய்யணும் எழுதுகிறார் பின்னால். அந்த உடம்பை அந்த உடலை திருக்கோயிலாக பாவித்து அதனை அங்கே நாம் குகையிலே இருத்தி காத்துட்டால் என்னாகுண்டார் சுந்தர மன்னரும் தொல்புவி உள்ளோரும் அந்த மில் இன்பம் அருள் பெறுவாரே. அந்த கோயிலை யார் ஒருவர் இப்படி ஒரு திருக்கோயில் அமைக்கும் வாய்ப்பு கிடைத்து அந்த திருக்கோயிலை அமைத்து விடுகிறார்களோ அந்த இடம் ரொம்ப சுபிஷமாக இருக்கும், எல்லா வளங்களும் இருக்கும். அந்த நாட்டைச் சேர்ந்த மன்னர்கள் மிக உயர்ந்த நிலையை அடைவார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த பூமியிலே வாழ்கின்ற மக்களுக்கும் சிறந்த சிறப்புகள் வந்து சேரும். ஆகையினாலே சமாதி அடைந்தவர்களுடைய கோயில் சிவன் கோயில்களிலே உயர்ந்ததாக விளங்குகிறது என்று குறிப்பிடுகிறார் திருமலை சொல்லுகிறார். அந்த கோயில் வந்து பல்வேறு சிறப்புகளை தன்னகத்தே கொண்டிருப்பதினாலே இப்போ சில சமயம் இந்த ஒரு வினைகளினாலே தீர முடியாத நோய்கள், வினைகளினாலே தீர முடியாத பிரச்சனைகள் இவைகளெல்லாம் தீர்க்கக்கூடிய இடமாக அந்த திருக்கோயில் விளங்கும். அந்த மாதிரியான கோயில்கள் அங்கே விளங்கும். அந்த கோயில் இப்போ திருக்கோயில் உள்ளுக்குள்ளேயே இருந்து அந்த பெருமானையே சிந்தை செய்து அந்த திருக்கோயில் மூலவரையே தன்னுடைய யோக பொருளாக கொண்டு அதிலேயே நின்று சமாதி நிலை அடைந்தவர்கள் அந்த திருக்கோயில் வளாகத்திலேயே அவர்கள் சமாதி கோயிலாக செய்யப்படுவது வழக்கம். அதை இங்கே குறிப்பிடுகின்றார். ஆகையினாலே ஒரு ஞானியினுடைய அந்தமில் ஞானிங்கிறார், ஒரு ஞானியினுடைய உடல் கிடைத்தற்கரிய அரிய மிகச்சிறந்த பொக்கிஷம். அதை போற்றுகிற முறையிலே அதை நாம் குகையில் இருத்தினர். இப்போ நீங்கள் வள்ளிமலை போனீங்கன்னு சொன்னால் வள்ளிமலையில் சச்சானந்த சுவாமிகளை ஒரு குகையிலேயே வச்சுருக்கிறாங்க. அது அங்கே இயல்பாகவே குகை அமைஞ்சிருச்சு. அங்கேயே போனீங்கன்னா நீங்கள் குகைக்குள்ளே போய்தான் அந்த அங்கே தான் அவர் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். அங்கே கீழே அவர் அடக்கம் செஞ்சுருக்கிறாங்க, அங்கே தான் இருக்கிறார் அவர். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கும் போகிறவங்களுக்கு சாப்பாடு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இந்த மலை மேலே அந்த இடத்துல எப்படி சாப்பாடு எப்படி எல்லாருக்கும் கொடுக்குறாங்கங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியம். நாம் வள்ளிமலை போகலாம். வள்ளிமலையிலேருந்து கீழே இறங்கி வரும்போது வேறு பாதையில் இருக்கும் வைஷ்ணவி கோயில் அங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்கார். இந்த வள்ளிமலை சச்சானந்த சுவாமிகள் உள்ளுக்குள்ளே அந்த குகை கோயிலுக்குள்ளே குகையில் போய் இந்த தியானம் பண்ணுறதுக்கெல்லாம் அவங்க ரொம்ப அற்புதமாக வேல்மாரெல்லாம் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கிறாங்க சாமி திருப்புகள். இத்தனைக்கும் அவருக்கு தமிழ் தாய்மொழி இல்லை, கன்னடம் தான் தாய்மொழி. வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகளுக்கு கன்னடம்தான் தாய்மொழி. மைசூர் ராஜா அரண்மனையில் குக்காக இருந்தவர் தான் அவர். ரொம்ப வினோதமாக இருக்கும் அதெல்லாம் பார்த்தா. அங்கே சமயக்காரர் இருந்தவர் வயிற்று வலிக்குதுன்னு சொல்லிட்டு வேலையை ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டார். அவர் சாப்பாட்டையே சாப்பிட்டாரன்னு தெரில என்னன்னு. சாமி கோச்சிக்க மாட்டாங்கிறதையா சொல்கிறாங்க இல்லை. அங்கேருந்து கிளம்பி வைத்தொலி தாங்க உள்ள வந்தார். வந்து தமிழ்நாட்டில் நம்ம திருத்தணி பக்கமாக இருக்கும்பொழுது தான் அந்த திருப்புகளை கேட்டிருக்காரு. காதில் திருப்புகள் கேட்டோன்னா அந்த சந்தம் அவருக்கு ரொம்ப கவர்ந்துருக்கு.
ஆனால் இன்னும் ரொம்ப அழகாக இருக்குது இதுன்னு அதுக்கப்புறம் அந்த பாட்டை படிச்சிருக்காரு, அதுக்கப்புறம் தமிழ் படிச்சிருக்கார். அப்புறம் தமிழை படித்து திருப்புகழை படித்து திருப்புகழ் மேலே பித்தாகி போச்சு. அந்த அவர் தான் அந்த வள்ளிமலை மேலே இருக்க அந்த வள்ளிமலை எடுத்து கோயில் கட்டி நிறைய பண்ணது சாமியோடைய கைங்கரியம் தான். அவர் சமாதி ஆகிற பொழுது வள்ளிமலையிலேயே சமாதி ஆகிறதுக்கான ஏற்பாடு இருந்துச்சு. அங்கேயோ யோக நிலையிலிருந்து அவர் சமாதி நல்ல வைப்ரேஷன் இருக்கும் அந்த கோயில். நீங்கள் போனீங்க போகணும் அதெல்லாம் இங்கேன்னா ரொம்ப நானும் உங்களை ஃப்ளைட்டை பிடிச்சா போக சொல்கிறேன். ஆ அதெல்லாம் ஒன்று வேணும். இங்கேருந்து வேலூர் போக வேண்டியதான், போகிற வழியிலேயே இறங்கிக்கலாம். திருமங்கலம் அது திருமங்கலம் தானே இடம் பேர், திருவலமா சாரி திருவலம். ஆனால் நான் அடிக்கடி நேராக வள்ளிமலைக்கே பஸ் பிடிச்சி போயிடுறதுங்க. வள்ளிமலையில் மலை மேலே ஏறுறது கூட ரொம்ப கஷ்டம் இல்லை, நல்லா படியெல்லாம் போட்டாங்க. இப்போ மேலே நல்லா திருவலத்தில் திருவலத்தில் ஒரு சிவன் கோயில் இருக்குது, அற்புதமாக அருமையான கோயில் ஒன்று இருக்குது திருவலம் சிவன் கோயில். அங்கேயும் நீங்கள் தரிசனம் பண்ணிக்கலாம், அங்கே போகலாம், படியேறி போகலாம். மேலே வள்ளியம்மா இருக்கிறாங்க, தேவானையம்மா இருக்காங்க. குகையை தான் கோயிலே, குகை கோயில் தான் அந்த கோயிலை. அதில் ஒரு குகையில் சாமி இருக்காங்க. நீங்கள் போய் சாமி அந்த வள்ளிமலை சாமி அந்த குகைக்குள்ளே போய் நீங்கள் தியானம் பண்ணலாம், உங்களுக்கு அதுக்கு வாய்ப்பு இருக்குது, போகலாம். ஆக இந்த சமாதி கோயில்களில் அந்த மாதிரி சிறப்பாக இருக்கிறவங்க கோயில். இப்போ மித்த கோயில் ஆகம முறைப்படி பிரதிஷ்டை பண்ணி கோயிலுங்களுக்கெல்லாம் நீங்கள் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் குடம் முழுக்க போகணும் இல்லையா, சாமி மருந்து போடணும், அது மற்ற விஷயங்களுக்காக எல்லாத்துக்கும் சேர்த்து 12 வருஷம். ஆனால் இந்த காலக்கெடுவே இல்லாதது இந்த சமாதி கோயில் தான். இது எந்த 12 வருஷம் 15 வருஷம் கணக்கே கிடையாது, காலக்கெடுவே சொல்லலை. அப்படி ஒரு சிறப்புடையது இந்த சமாதி கோயில். எப்படி இப்படி சமாதி கோயில் கட்டுன்னு சொல்லி விட்டுட்டாரா என்ன திருமூலர் பாருங்க, இந்த சமாதி எப்படி கட்டணும்னு சொல்லியிருக்கார், அத்தனை விவரங்களோடு சொல்லியிருக்கார். இந்த மாதிரி ஞான நிலையிலே சமாதியில் இருந்தவர்கள் சமாதி நிலையிலே சிவத்தையே நினைந்திருந்து தன்னுடைய உயிரை சிவத்தோடு ஒன்றரை கலந்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு அவர்கள் எந்த இடத்திலே அந்த தியானம் செய்தார்களோ அல்லது யோகம் செய்தார்களோ அந்த இடத்தையோ அல்லது ஒரு ஆற்றங்கரையிலோ அல்லது ஆற்றிடை குறை என்று சொல்லக்கூடிய ஒரு துருத்தியிலோ அல்லது சோலை வனம் போன்ற இடத்திலோ அவங்க எங்கே ஏதாவது குறித்து வைத்து போயிருந்தாலும் அந்த இடத்துலையோ எந்த இடத்துலையோ அவர்கள் நல்ல பூமியில் அவர்களுக்கு அந்த குகை கோயில் அமைக்க வேண்டும் அப்படிங்கிற. குகை கோயில் செய்கிறதுக்கு எப்படி செய்கிறது சொல்கிறார். முதல்ல இந்த குகை அமைக்கிறதுக்கு நிலத்திலே அந்த குகை அமைப்பதற்கு ஒரு 5 ஜான் சதுரம், 5 ஜான் சதுரத்தில் நிலத்தில் குறிப்பிட்ட இடத்துல எடுத்துக்கொள்ள வேண்டும். 5 ஜான் இது இதுதான் சான்ங்கிறது ஜான், அவர் சொல்கிற அளவே சொல்கிறார் சான்னே சொல்கிறார். இந்த 5 இந்த இதில் ஒரு 5 ஜான், அதே போல் 5 ஜான் சதுரம், ஆழம் 9 சான், 9 சான் ஆழம், 5 சான் 5 சான் அகலத்திலே சதுரமாக ஒரு குழி வெட்டிக்கொள்ள. பாமன் சாமிகள் பிறப்பன் வளர்ச்சியில் தவம் செய்கிறதுக்கு சுடுகாட்டில் இடம் எடுத்துட்டாங்க. அப்போ அவங்க நான் வெளியில் வரலன்னா இதே இடத்துல அப்படியே நான் சமாதிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிறப்பன் வளர்ச்சியில் தவம் செய்ய போகிறேன், வரனா பாருங்க வரலன்னா விட்டுருக்கேன்ட்டார். அவ்வளோ தைரியமாக இறங்கினார் சாமி, இறங்குறீங்களே என் முருகன்ட்ட உபதேசம் வாங்கணும், கொடுத்தாருன்னா வரேன் இல்லைன்னா அப்படியே போயிடுறேன்ட்டார். எவ்வளோ ஒரு துணிவு இருக்கணும் இல்லையா, தைரியம் இருக்கணுமே பிறப்பன்மலை சரி முருகன் வந்து தரணும். அவரும் அப்படி தான் பிறப்பன் வலசை என்று சொல்லக்கூடிய இடம் ராமேஸ்வரம் பகுதி சதுர குழி வெட்டி அவர் அங்கே இறங்கினார். அதே போல் ஞானிகளுக்கே இந்த சதுர குழி 9 சான் ஆழத்தில் அமைக்க வேண்டும். சரி, அமைத்த பிறகு
இப்போ என்ன சொல்கிறார், இதற்கு மேலே அவர் கீழே அவரை சமாதி கோயில் அமைத்து நிலத்திலே அந்த உடலை இறக்க பிறகு அதற்கு மேலே கோயில் எழுப்ப வேண்டும். அந்த கோயில் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டால், மினிமம் சொல்கிறாங்க 5 அடி 5 அடி 5 அடி அகலம், 5 அடி அகலம், 5 அடி நீளம், சதுரமாக ஒரு இடம். அப்போ இந்த இடத்த தேர்ந்தெடுக்கும் போது அது உள்ளுக்குள்ளேயே இது வந்துடும். ஏன்னா அது கிட்டத்தட்ட 2.5 முழம் இருக்கும், இந்த 5 ஜான்கிறது 2.5 முழம். அப்போ தேர்ந்தெடுத்த இடத்திற்குள்ளாக இந்த சமாதி குகை வந்துவிடும். அப்போ இந்த இடத்துல 5 அடி 5 அடிக்கு போட்டு இதிலிருந்து 9 அடி உயரத்திற்கு நாம் கோயில் எழுப்பணும். 9 அடி உயரத்திற்கு கோயில் எழுப்புகிற பொழுது அதை 3 நிலையாக பிரித்து கொள்ள வேண்டும். 3 அடிக்கு 3 அடி 3 அடி ஒரு நிலையாக எல்லாம் அவர் சொல்கிற டேட்டா தான் நான் சொல்கிறேன். எப்படி அந்த கோயில் கட்டணும், ஒரு சமாதி கோயில் எப்படி கட்டணும் அப்படிங்கிறதுக்கு சொல்லியிருக்கார். அப்போ இடத்த தேர்ந்தெடுத்தாச்சு, மேலே கோயில் கட்டணும். அப்போ அடுத்தது என்னென்ன செய்கிறதுன்னு சொல்கிறார். இந்த நிலத்தை தேர்ந்தெடுத்து அந்த நிலத்து நில குகை, அதுக்கு தான் குகைன்னு பேர். சாமி அந்த யோகி அந்த ஞானியே எங்கே நாம் சமாதி செய்ய போகிறோமோ அந்த இடத்துக்குத்தான் குகை கோயில்னு பேர். அது இந்த குகையை செய்கிற பொழுது அந்த இடத்துல முக்கோண வடிவிலே ஒரு பீடம் அமைக்க வேண்டும். முக்கோண வடிவில் ஒரு பீடம், அந்த முக்கோண வடிவிலே பீடம் எதில், அந்த சதுரம் 5 முழத்துக்கு 5 முழம் இருக்குது, 5 சாணுக்கு 5 ஜான் இருக்கே அது உள்ள ஒரு முக்கோணம், அதில் அவரை அமர வைக்க வேண்டும். பத்மாசனம் போட்டு பத்மாசன கோணத்தில் அவரை அமைக்க வைக்கணும். வடக்கு நோக்கியோ அல்லது கிழக்கு நோக்கியோ அவரை அமர்த்த வேண்டும். அப்படி அமர்த்திய பிறகு அவருக்கு அபிஷேகம் பண்ணணும். சந்தனம், வாசனாதி குழம்புகள், பன்னீர் போன்றவற்றாலும், பல்வேறு வாசனாதி திரவியங்களினாலும், பால் முதலியவற்றாலும் அவருக்கு அபிஷேகத்தை செய்து பிறகு அந்த பீடத்தை போடுவதற்கு முன்பாகவே அதில் நவமணிகளும் 5 பொன்களும் மிகச்சிறந்த தானியங்களும் இவற்றையெல்லாம் உள்ளே போட்டு தான் அந்த பீடத்தை, முக்கோண உடைய பீடத்தை வைக்கணும். இப்படி அவரை அது மேலே அமர வைத்த பிறகு, அவருக்கு அபிஷேகம் செய்த பிறகு, அவரை திருநீற்றினாலே குளிப்பாட்டி பிறகு அவருக்கு வஸ்திரத்தை சாற்றி வாசனாதி திரவிய பொச்சுண்ணங்களை எல்லாம் மேலே தூவி மலர்களை வாரி இறைத்து நல்ல மாலைகளை போட்டு, இவ்வளவு டீட்டெயில் சொல்கிறார் பாருங்கள். ஒரு கோயிலுக்கு என்ன டீட்டெயில் சொல்லணுமோ அவ்வளவு விவரமும் சொல்கிறார். அப்போ நமக்கு ஒரு கைட்லைன்ஸ், ஒரு சமாதி வைக்கணும்னா கைட்லைன்ஸ் எங்கேயும் போனால் யாரையும் கேட்க வேணாம். சமாதி கிரியையில் அத்தனை விவரமும் சொல்லியிருக்கார். அப்போ இதில் வந்து அவருக்கு வேண்டிய அந்த இலைகள் பூக்கள் எல்லாம் போட்டு வில்வத்தை நிறையா போடுக, நல்ல வில்வ இலைகளை போடுக. அப்படி வில்வ இலைகளை எல்லாம் போட்ட பிறகு அந்த நிலத்திற்கு மேலாக அவர் கீழே வச்சிட்டோம், உட்கார வச்சிட்டோம், கிழக்கோ வடக்கோ பார்த்து வச்சிட்டோம், 4 பக்கமும் தலைவாழை இலை போட்டு பதார்த்தங்களை அங்கே பரிமாறுக. அதான் படையல், பதார்த்தங்களை பரிமாறுகள். பரிமாறிய பிறகு அவர் அந்த யாரெல்லாம் அந்த படையலை பார்க்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய அற்புதமான அந்த நிலை உண்டாகும்னு எழுதுகிறார் சாமி. அந்த மாதிரியான ஒரு சமாதி கோயிலிலே பங்கு பெற்று அதை காணக்கூடிய பாக்கியம் பெற்றவர்கள் தம்முடைய வாழ்விலே பிறவியிலே இருக்கக்கூடிய மிக அரிதான வினைகளெல்லாம் நீங்க பெறுவார்கள் என்று சாமி சொல்கிறார். அவர்களுக்கு அதை விட ஒரு பெரிய ஒரு இதே கிடையாது, ரிலீஃபே கிடையாது. அதற்கு பிறகு இந்த படையல் முடிந்த பிறகு போட்ட பிறகு அவருக்கு உரிய தூபத்தை காட்டி பிறகு தீபம் ஏற்றி அவருக்கு தீபாராதனை காட்டி அது நிறைவு ஆன பிறகு அவரை அந்த பரிவட்டம் துணியால் மூடிவிட வேண்டும், கம்ப்ளீட்டாக கவர் பண்ணுவோம். பிறகு
விபூதியை அதிகமாக அபரிமிதமாக கொட்டி பிறகு மண்ணையும் கொட்டி உடனே அந்த மேலே கோயிலை எழுப்பிவிட வேண்டும் அப்படிங்கிறார். தாமதம் செய்யாமல் உடனே கோயிலுக்கு வேண்டிய வேலை போட்ட உடனேயே கோயிலுக்கு அந்த சுத்தி வர கடைக்காலெலாம் ஏற்கனவே போட்டு வச்சுருக்கணும். போட்டு வச்சு அந்த கோயிலை எழுப்ப ஆரம்பிச்சிடணும். கோயில் ஒரு தளம் ஒரு நிலை வந்தால் கூட போதும். அந்த ஒரு நிலையாவது உடனே செய்துவிட வேண்டும். பிறகு காலம் போக போக ரெண்டு நிலை மூணு நிலை வைத்து கோயிலை நிறைவு செய்து விட வேண்டும். கோயில் நிறைவு செய்த பிறகு சாமி சொல்கிறாங்க, அந்த கருவறையில் ஒரு அரச மரக்கன்றோ அல்லது ஒரு சிவலிங்கமோ அங்கே பிரதிஷ்டை செய்ய வேண்டும். அந்த கோயிலுக்கு வாயில் இந்த உள்ளே இருந்த யானை எந்த திக்கை பார்த்து அமர வைக்கப்பட்டாரோ அந்த திக்கிலே அந்த கோயில் இருக்கணும். அவர் வடக்க பார்த்து அவர் அமர வைத்திருந்தால் கோயில் அந்த இது வடக்க பார்த்துருக்கணும், கிழக்குன்னா கிழக்க பார்த்துருக்கணும். பிறகு அங்கே ஒரு இப்போ பிற்காலத்தில் அவர் வந்து சொன்னது அரசு, அப்புறம் வந்து சிவலிங்கம் சொல்கிறார். இப்போ சில இடங்கள்லாம் பார்த்தா அந்த பாதங்களை வைத்துடுறாங்க, ரெண்டு திருவடிகளை வைக்கிறாங்க, இல்லைன்னா வில்வக்கன்று கூட வில்வம் கூட வைக்கிறாங்க. அந்த அதுதான் மூலவராகவே அங்கே வைக்கிறத நம்ம பார்க்குறோம். சில இடங்களில் வச்சு அப்படி ஒரு 16 உபச்சாரங்களோடு பூசைகளை நாள்தோறும் நிகழ்த்தி வந்தால் எல்லா விதமான செல்வங்கள் எல்லா விதமான ஒரு யோக்கியதாம்சங்களும் கிடைக்கும் என்று இந்த சமாதி கோயிலுக்குள்ள கிரியையை மிக அற்புதமாக எல்லா விவரங்களையும் தந்து எக்காரணம் முன்னிட்டும் இப்படி ஒரு ஞானியினுடைய உடம்பை நாம் தப்பித்தவறி அதனை விட்டு விடுதலோ கவனிக்காமல் விட்டு விடுதலோ அல்லது எரி ஊட்டி விடுதலோ இவற்றை செய்யாது, கிடைத்தற்கரிய ஒரு மிகப்பெரிய பேறு கிடைத்தது என்று அதற்கு திருக்கோயில் எழுப்பி அதனை வழிபாட்டு தலமாக மாற்றிவிட வேண்டும் என்று நம்முடைய திருமூலர் இந்த சமாதி கிரியையில் சொல்லுகிறார். ஆகையினாலே இந்த உடம்பே கோயிலாக போன பிறகு அந்த உடம்பு சிவபெருமான் குடியிருந்த அந்த இடமாக அது அருளை பரப்புகின்ற இடமாக அமைந்து வருகின்றவருக்கும் வழிபாடு செய்கின்றவருக்கும் மிகச்சிறந்த. இப்போ நீங்கள் தெற்கால போனீங்கன்னு சொன்னால் பல கோயில்கள் சமாதி கோயில்கள், பல கோயில்கள் பார்த்தீர்கள்னு சொன்னால் இந்த சமாதி கோயில். நான் முன்னையே சொன்னது போல் திருவாரூர் கோயிலுக்குள்ளே போனீங்கன்னா பல கோயில்கள் உள்ளுக்குள்ளே இருக்கிற சமாதிகள் எல்லாம் சமாதி கோயில்கள் தான் அங்கே அமைந்ததாக இருக்கும். ஊர்ப்புறங்களில் கிராமங்களில் சில இடங்களில் சில சிவன் கோயில்கள் இருக்கும், அங்கேயெல்லாம் அது சமாதி கோயில்களாக பல கோயில்கள் இருக்க நாம் காண்கின்றோம். அது ரொம்ப சிறப்பான ஒரு நிலை மற்ற கோயில்களை காட்டிலும் இந்த கோயில் ஒரு பிடி மேலே என்பது திருமூலருடைய ஒரு கருத்து என்று சொல்லி இந்த அளவிலே இன்றைய தினம் இந்த சமாதி கிரியை என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியை நாம் சிந்தித்தோம். இனி தொடர்ந்து விந்துர்ப்பணம் என்கிற பகுதியை அடுத்த வகுப்பிலே நாம் சிந்திப்போம் என்று சொல்லி, நமக்கு திருமந்திரம் என்பது ஒரு அற்புத நூல், இந்த விவரங்கள் நமக்கு வேறு எங்கேயும் கிடைக்காது. நமக்கு ஒரு ஞானி சமாதி நிலையில் இருக்கிற பொழுது அவரை வணங்குவதும் பிறகு அவர் சமாதி ஆகிவிட்ட பிறகு எழுப்பப்படுகின்ற கோயிலை வணங்குவதும் நம்முடைய வினைகளை நீக்குவதற்குரிய சாதனங்களாக இறைவன் தருகிறான். நாம் துன்பத்தை நீக்கிக் கொள்கிறோம், இப்போ நமக்கு துன்பம் வந்து வினைகளினால் வருது, வினைகளை ஊட்டுகிறான், துன்பங்களை அனுபவிக்கிறோம், இன்பத்தை அனுபவிக்கிறோம், எல்லா வினைப்பயன்களையும் அனுபவிக்கிறோம். இதிலேருந்து விடுபடுவதற்கு அவன் வழி வைக்கணுமா இல்லையா? இது எல்லாத்தையும் வைக்கிறான். சாமி வினை செஞ்சிட்டோம், அது துன்பத்தையும் அனுபவிக்கிறோம், இன்பத்தையும் அனுபவிக்கிறோம், அதுலேருந்து விடுபடுவதற்கு எங்களுக்கு என்ன வழின்னு சொல்லணும் இல்லையா? பாடம் எழுதுகிறோம், படிக்கிறோம், புஸ்தகம் கொடுக்குறாங்க, நோட்ஸ் கொடுக்குறாங்க, வாத்தியார் வந்து நடத்துகிறாரு, பரீட்சை வைக்கிறாங்க, அப்பயும் ஃபெயில் ஆகிறான். ஃபெயில் ஆனவன் என்ன கேட்குறான், சரிப்பா நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறான். கேட்குறான் இல்லையா, புரியலையே எனக்கு என்ன பண்ணுறது, இப்போ ஃபெயில் ஆகிட்டேன், சரி இப்போ என்ன பண்ணுறது, ஃபெயில் ஆகிட்டேன்னு சொல்லிட்டுதா, சரி வா ஸ்பெஷல் டியூஷனு ஸ்பெஷல் வகுப்பு எழுது, இல்லை இன்னொரு பரீட்சை எழுது, எல்லாம் எத்தனையோ வழி சொல்கிறோமா இல்லையா? வழி சொல்லலைன்னா அப்புறம் வெறும் சி பனிஷ்மெண்ட்டு கேன் நாட்டு
கிரியேட் சொல்யூஷன். பனிஷ்மெண்ட் இஸ் நாட் அட் ஆல் எ சொல்யூஷன். தண்டனை என்பது தீர்வல்ல, தீர்வை நோக்கி செலுத்துகின்ற டிரைவிங் ஃபோர்ஸ் அதுதான் தண்டனைங்கிறது. நம்ம ஜெயிலு தண்டனை கொடுக்குறோன்னு சொன்னால் அது என்ன நோக்கம்? அடுத்த தடவை தப்பு செய்யக்கூடாது, அல்லது இவனை பார்த்து மற்றவன் தப்பு செய்யக்கூடாது, ரெண்டு தானே. அடுத்த தடவை தப்பு செய்யக்கூடாதுங்கிறதுக்கு அவன் வெளியில் வந்தால் தானே வாய்ப்பு, வர முடியாதபடி உள்ளேயே இருக்கிறான்னு வச்சுக்குவான். இப்போ திருந்த முடியாதவனுக்கு கூட வெளியில் இருக்கிறான், அவனை பார்த்து திருந்தணுங்கிறது நோக்கம். அப்போ இவன் வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டம், இத்தனை பேரை பார்க்குறோம், எல்லோரும் தவிக்கிறாங்க, எல்லோரும் பிரச்சனை இருக்குது, எல்லாருக்கும் வினைப்பயன்னு சொல்கிறத விட உய்வினை நாடாது இருப்பது உந்தமக்கு ஊனமன்றே அப்படின்னு கேட்குறேன். சொல்யூஷன் இருக்குது. அப்போ இந்த வினைகளை தீர்ப்பதற்கு, வினையிலிருந்து விடுபடுவதற்கு வழிவகை வச்சிருக்கிறார் சாமி. அதை தெரிஞ்சுக்கணும் என்னென்னு. அந்த வழிவகைகளில் ரொம்ப தலையாயது சமாதி கோயில் வழிபாடு. அந்த கோயில்களை வழிபாடு செய்வதும், அந்த ஞானிகளை வழிபாடு செய்வதும் தான் மிகச்சிறந்த வழி என்று சொல்லுகிறார். இப்போ நம்ம பாமன் சுவாமி, திருவான்மியூரில் இருக்கக்கூடிய பாமன் சுவாமி சமாதி, இங்கே இருக்கக்கூடிய பட்டினத்தார், நம்ம திருவொற்றியூரில் இருக்கக்கூடிய பட்டினத்தார் சமாதி, இந்த சமாதிகள் எல்லாமே வந்து சமாதி கோயில்கள். நம்ம சென்னைக்கு இந்த எண்டுலேயும் அந்த எண்டுலேயும் கிடைத்த மிகப்பெரிய ஒரு சமாதி கோயில்கள். ஒற்றியூர் உள்ளுக்குள்ளேயே சமாதி கோயில்கள் இருக்கின்றன என்று சொல்லுவார்கள். உள்ளே அங்கேயும் நம்ம உண்டு. எனவே அந்த பகுதியை நம்முடைய திருமூலர் மிக அற்புதமாக அந்த சமாதி கிரியை என்கிற பகுதியில் ஒரு சமாதியை எவ்வாறு குகை கோயில்னு பேர். முன்னையெல்லாம் குகையில் போய் அவர்களை இருத்தி விடுவார்கள், இப்போ வள்ளிமலை சுவாமிகள்லாம் வச்ச மாதிரி குகை கோயில். ஆனால் ஆஃப்லெட் என்ன ஆயிடுச்சு, பின்னால் அவங்களை எங்கே வைக்கிறோமோ அந்த இடத்துக்கு குகைன்னு பேர், அவ்வளோதான். குகை சமாதி அப்படின்னு சொல்லுவதே அவர்களுக்கு எங்கு சமாதி அமைக்கிறோமோ அந்த இடம்தான் குகை சமாதி என்று சொல்வார்கள். எனவே அப்படி அந்த சமாதி எப்படி கட்டணும், அதுக்கு என்னென்னலாம் செய்யணும், என்னென்ன பொருள் போடணும், எப்படி எல்லாம் வழிபாடு செய்யணுங்கிறத ரொம்ப தெளிவாக நம்முடைய திருமூலர் நமக்கு தந்திருக்கிறார் என்று சொல்லி இனி அடுத்த பகுதியை, அடுத்த எப்போ அடுத்த வியாழக்கிழமையா, அடுத்த வியாழக்கிழமை நாம் தொடர்ந்து சிந்திக்கிறோம் என்று சொல்லி இப்பொழுது நிறைவு செய்யும் முகமாக ஐந்து எழுத்து ஐந்து முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டும். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். அதனால தான் பல ஞான மலைகளில், இப்போ உதாரணமாக திருவண்ணாமலை போன்ற இடங்கள்ல எல்லாம் புதுசாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண மாட்டாங்க. அந்த மலையை சுற்றி எந்த இடத்துல எந்த சமாதி இருக்குன்னு தெரியாது. இப்போ ஒரு இடத்துல குறிப்பிட்ட இடத்துல சில இடங்களில் தெரியும், ஆனால் அங்கே திருவண்ணாமலைங்கிறது சுற்றி வெறும் ஞான மலை, அது அப்படி இருந்தது. ஆனால் அந்த இடத்துல இப்போ புதுசாக கட்டடம் கட்டுறது, புதுசாக அந்த இடத்த திருத்துறது, இதெல்லாம் செய்கிறதெல்லாம் வந்து ஆபத்து. இன்னும் சில, இப்போ மதுரையில் ஒருத்தவங்க எனக்கு தெரிஞ்சவங்க, ஒரு செய்தி அவங்கள்ட்ட பகிர்ந்துக்கிறேன் நான். இந்த மதுரையில் என்ன செய்தார்கள், அவர்களுக்கு நான் ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போனாங்க. அந்த அம்மையார் என் மேலே ரொம்ப பிரியம், அந்த அம்மையாருக்கு. அதனால் அவங்க மலேசியாவில் இருக்காங்க. ஆனால் நான் மதுரைக்கு இந்த கந்த சிருஷ்டி சமயத்தில் போகும்போது அவங்களும் வந்திருப்பாங்க. அப்போ ஒரு நாள் அவங்க என்ன சொன்னாங்க, ஐயா நீங்கள் நாளைக்கு காலையில் என்னோட ஒரே இடத்துக்கு வரணுங்க ஐயா அப்படின்னாங்க. சரி வரம்மா அப்படின்னா அவர் கார் எடுத்துகிட்டு வந்தாங்க, போனோம். அவங்க என்ன சொன்னாங்க, அவங்களுக்கு ஒரு இடம் விற்றுருக்குறாங்க, வாங்கிட்டாங்க. இந்த இடத்த வாங்கினவங்க வாங்கிட்டு என்ன பண்ணியிருக்கிறாங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலான்னு நினச்சிட்டு அந்த இடத்த நிலத்தை சரி பண்ணிட்டு ஒரு இடத்துல கடைக்கால் தோண்டலான்னு அப்படி தோண்ட ஆரம்பிக்கும் போது உள்ளுக்குள்ளே ஒரு சமாதி கோயில் இருந்துருக்கு, உள்ளே இருக்குது. இந்த
அந்த மம்முடியை போட்டு கிளப்பாறை போட்டு எடுத்து தோண்டி கிண்டி பார்க்கும்போது டக்குன்னு கோபுரம், இவங்க பயந்துட்டாங்க. அதுக்கப்புறம் கிளப்பாறை போடாத பண்ணிட்டாங்க. பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக பக்கத்தில் கொஞ்சம் அது கல் அவுட் பண்ணி எடுத்து தோண்டி எக்ஸ்கவேட் பண்ணி எடுத்து பார்த்தா உள்ளுக்குள்ளே கீழே இருக்குது. அப்போ என்னன்னா அந்த லெவலை ஒசத்தி 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 கிரவுண்ட் லெவலு பெருசாகிடுச்சு, மேலே ஆயிடுச்சு, கீழே போயிடுச்சு. போய் அது கிரவுண்டு மூடி எல்லாம் ஆகிப்போச்சு. போனால் இப்போ எப்படி சொல்லியிருக்காங்களோ அது மாதிரி ஒரு சமாதி கோயில் 9.5 உயரத்துக்கு உள்ள இருக்கு. அப்புறம் அதை எடுத்து திரும்ப எல்லாம் சரி பண்ணி பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு என்னை கேட்டாங்க, என்ன செய்யறது, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சின்னதாக ஒரு கும்பாபிஷேகம் பண்ணி இந்த கோயிலை பத்திரமா பார்த்துங்க. பார்க்க போனால் அந்த இடம் இருக்கு. அப்புறம் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த கோயிலை ஒட்டி கொஞ்சம் இடம் அதுக்குன்னே ஒதுக்கி விட்டுட்டு அப்புறம் அங்கே விளக்கு போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் ஏற்பாடும் பண்ணாங்க. பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு ரொம்ப சிறப்பெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு சொல்லுவாங்க. இது பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு நிறைய சிறப்பு வந்தது. அதை நான் ரொம்ப பத்திரமாக பார்த்துக்குறோம் அந்த கோயிலை அப்படின்னா. அதுக்கு விளக்கேற்றி எல்லாம் பூ போட்டு அதுக்கு பூஜையெல்லாம் பண்ண ஆரம்பித்து எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் இடம் விலை கொடுத்து தான் வாங்கிட்டாங்க. இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட பகுதி போயிடுச்சு, ஏன்னா கோயில் வந்துருச்சு அங்கே என்ன பண்ண முடியும். அதனால் இப்போ அந்த கோயிலை விட்டுட்டு ஒரு பக்கமாக இவங்க போட்டு அது பண்ணியிருக்கிறாரு. அப்புறம் நம்ம போய் பார்த்தோன்ன இல்லை, அவங்க அந்த கோயிலை கொண்டு போய் காட்டினாங்க. ஆகையினால இது நம்ம திருமூல சொல்கிறாருங்கிறோம் எல்லாம் அவர் எப்போ சொல்லியிருக்காரு. சாமி வந்து 3-ஆம் நூற்றாண்டு 5-ஆம் நூற்றாண்டு அதுக்கப்புறம் எப்படி நடக்கிற அந்த செய்திகளெல்லாம் பார்த்தா திருமந்திரங்கிறது அவ்வளவு 100க்கு 100 ஒரு உண்மையான நூல் தமிழில் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய சிவநூல். அதை டிஸ்டார்டட் வெர்ஷனாக சொல்லக்கூடாது. அதை வந்து சும்மா அதை என்னவோ மருத்து புஸ்தகம் மாதிரி அந்த மூலிகையை சாப்பிடு இந்த மூலிகையை சாப்பிடு இதை நசுக்கு அதை தலையில் வச்சு தேயி அப்படிங்கிற வைத்திய நூல் மாதிரி அவரை கொண்டு போய் அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியில் உட்காந்துருப்பார் லேக்கியம் வைப்பான் பாருங்கள். அவர் லெவலுக்கு அவரை கொண்டு போய் பேசி எவ்வளோ உயர்ந்த விஷயம் பேசுகிறாரு. அவரை கொண்டு போய் எந்த லெவலுக்கு அவரை சொல்கிறதுன்னு ஒரு கணக்கு இருக்குல்ல, அது மாதிரி உயர்ந்த விஷயங்கள் தருகின்ற ஒரு அற்புதமான திருமந்திரம் என்று சொல்லி செய்திகளை உங்களோட பகிர்ந்து கொண்டேன். இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக நம்ம வாழ்க்கையில் பார்க்குறோம். அந்த திருமந்திரத்தோடு ஒப்பு நோக்குகிற செய்திகள் என்று சொல்லி பாருங்கள். இந்த செய்திகளை கேட்ட உங்களுக்கே ஒரு அற்புதமான ஒரு நிலை தெளிவான சிந்தனை சாமி தருவார். அந்தம்மா நான் கேட்டு சொல்கிறேம்மா, எனக்கு மதுரையில் அவ்வளோ பழக்கம் இல்லை. எனக்கு காரில் கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டிகிட்டு கார்லேயே கூப்பிட்டு வந்துடுறாங்க. அதனால் ஏதோ பேர் சொன்னாங்க, திருப்பரங்குன்றம் போகிற பூவனம் போ திருப்பூவனம்னு ஒரு இருக்குல்லம்மா, அது பாடல் பெற்ற தலம் தான். அது போகிற வழியிலேயே திருப்பூவனம் போகிற வழியிலேயே அம்மா, திருப்பூவனத்தில் தான் பின்னால் அந்த ஆற்றுல எல்லாம் இந்த கிரியைகள்லாம் பண்ணுவாங்க திருப்பூவனம். அதனால் பூவனம் போகிற வழியில் தான் இந்த சமாதியே இருக்குது. ஆகையினாலே திருமந்திரம் வந்து ஒரு அரிய நூல். அந்த அரிய நூலை இவ்வளவு ஒரு அரிய செய்திகளை எல்லாம் வெளியிடுகிறது என்று சொன்னால் நம்முடைய அருள்மிகு கமலவிநாயர் சத்சங்கம் என்ன ஒரு பெரிய அரிய பணி. அது இந்த சைவ உலகிற்கே ஒரு பெரிய பணி செய்து கொண்டிருக்கிறது கமலவிநாயர் சத்சங்கம். நிரம்ப செய்திகளை திருமந்திரத்திலேருந்து எடுத்து இந்த உலகத்திற்கு கொண்டு போய் அது சேர்க்கிறது, எல்லாருக்கும் போய் சேர்க்கிறது. அதனாலே இந்த இடமாகட்டும் இங்கே வந்திருக்கிற நீங்களாகட்டும் நீங்களெல்லாம் தவசீலர்கள். இந்த தவசீலர்களுக்குத்தான் இந்த செய்திகள்லாம் போய் சேரும். அதை சொல்லணும்னு விரும்புவார் சாமி. இங்கே இருக்கிற சொக்கநாதர் உங்களையெல்லாம் அழித்து அந்த செய்திகளை இந்த உயிர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், இந்த ஆன்மாக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அந்த செய்திகளை யார் எதை கேட்கணும்னு அவர் தான் தீர்மானம் பண்ணுறார். எனவே நீங்கள் அத்தனை பேரும் பாக்யவான் என்று சொல்லி உங்களுக்கு எல்லா விதமான வளமும் நலனும் உண்டாக வேண்டும் என்று சொல்லி இந்த அளவில் பூர்த்தி செய்து மீண்டும் அடுத்த வியாழக்கிழமை நாம் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம். தென்னாடுடைய சிவனே போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு திருச்சிற்றம்பலம்.